இன்னைக்கு என்ன செய்ய போறேன்னு பாக்குறீங்களா? குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சமான ஒண்ணு தாங்க. ரொம்ப பிடிச்சது என்னன்னு பாக்குறீங்களா? டார்க் பேண்டஸ்டி பிஸ்கட் தாங்க. நம்மளாம் சின்ன சைஸ் தான் நம்ம குட்டீஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுருப்பாங்க. ஆனா அதே பெரிய சைஸ்ல எப்படி பண்றதுன்னு நாங்க இன்னைக்கு வீடியோல பண்றேங்க. நாங்க மட்டும் பெரிய டார்க் பேண்டஸ்டி பிஸ்கட் செஞ்சு சாப்பிட்டா போதுமா? எங்க வீடியோ பாருங்க. நீங்களும் பெரிய டார்க் பேண்டஸ்டி பிஸ்கட் செஞ்சு சாப்பிடுங்க. குதகலமா டார்க் பேண்டஸ்டி பிஸ்கட் செஞ்சு கூட்டமா எடுத்துக்கலாம். கொக்கோ பவுடர் பிரிச்சு கொட்டிக்கலாங்க. பட்டர் வந்து 500 கிராம் வாங்கிட்டு வந்திருக்கிறேங்க. இப்ப அதை பிரிச்சு போட்டுக்கலாம். இது என்ன பால்கோவா? பால்கோவா மாதிரி பட்டர். டார்க் சாக்லேட் இப்ப பிரிச்சுக்கலாங்க. அடிச்சாச்சுங்க. இப்ப பொடி பண்ணி வச்சிருக்கிற சர்க்கரை எடுத்து போட்டுக்கலாம். பட்டரமே சர்க்கரையும் பொடி பண்றதையும் போட்டு நல்லா அடிச்சு வச்சாச்சுங்க. இப்ப அதுக்குள்ள மைதா கொட்டிக்கலாம். பேக்கிங் சோடா போட்டுக்கலாங்க. கொக்கா பவுடர் போட்டுக்கலாங்க. எல்லாம் போட்டாச்சுங்க. இப்போ வந்து சப்பாத்தி மாவு அளவுக்கு கெட்டியை பிணைஞ்சு எடுத்துக்கலாங்க. சாக்லேட் மெல்ட் பண்ணுற சுடுதண்ணி வச்சுக்கலாம். நம்ம சுடுதண்ணி ரெடி ஆயிருச்சு, நல்லா சூடாயிருச்சு. நம்ம சாக்லேட்லாம் உரிக்கலாம். சுடுதண்ணியில் வச்சுங்க. சாக்லேட் எல்லாம் நல்லா மெல்ட் பண்ணியாச்சு. கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டோம்னா நம்ம பிஸ்கட் சாப்பிடும் போது நல்லா கிரீமியா வரும். சாக்லேட்ல ஒழுகி நல்லா அழகா வரும். அழகா மெல்ட் ஆயிடுச்சு. சாக்லேட்டை நல்லா கலக்கிட்டே இருக்கணும், கை விடாம. சாக்லேட் எல்லாம் மெல்ட் பண்ணியாச்சுங்க. தட்டுக்கு மாத்திக்கலாம். பத்து நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துட்டு வந்துக்கலாங்க. நாங்க மாவு வந்து அதிகமா போட்டிருக்கிறதுனாலங்க கொஞ்சமா பால் சேர்த்துறோம். மாவெல்லாம் கம்மியா இருந்துச்சுன்னா அவ்வளவு பால் சேர்த்த வேண்டியதுல. தண்ணி சேர்த்திடாதீங்க, பால் மட்டும் கொஞ்சமா சேர்த்திக்குங்க. இப்ப பிஸ்கட் பதத்துக்கு நல்லா பிணைஞ்சு எடுத்து வச்சிருக்கிறேங்க. பாருங்க, நம்மளை பாக்குற மாதிரியே இருக்குது. பாருங்க, நம்ம சாக்லேட் எல்லாம் மெல்ட் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுட்டு வந்துட்டோங்க. பாருங்க எப்படி அழகா வந்திருக்கு சாக்லேட். இது குட்டி குட்டியே பீஸ் பீஸா உடைச்சிக்கலாங்க. ஒரு தட்டு எடுத்துக்கிறேங்க. இந்த தட்டு மேல பட்டர் ஷீட் போட்டிருக்கிறோம். இதுக்கு நெய் தடவிக்கலாம். பிஸ்க
பிஸ்கட் மாவே நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுருந்தேங்க. இப்போ அதை வந்து நடுச்சென்றல் இப்படி குழி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இது வந்து சாக்லேட்டை வந்து பீசரில் வச்சு எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க. இது அப்படியே உள்ளே வச்சுக்கலாம். உள்ள வச்சு இப்படி நல்லா மூடிக்கலாங்க. இப்போ நான் சாக்லேட் எல்லாம் உள்ள வச்சுங்க. இப்படி அமுத்தி கீழே இருக்கிற மாவெல்லாம் கொஞ்சம் மேலே கொண்டு வந்திருக்கிறேன். இது இப்போ பட்டர் ஷீட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா இப்படி பெருசாக அமுத்திக்கலாங்க. அப்போ தான் நம்ம பெரிய சைஸ் பிஸ்கெட் வரும். இதுக்குள்ளே மிட்டாய் எல்லாம் இருக்குது. அப்போ நம்ம எடுத்து பார்க்கல சூப்பராக இருக்குது. இது எவ்வளோ தூரம் நம்ம அமுத்த முடியுமோ அமுத்திக்கலாம். நல்லா சூப்பராக வந்துருச்சுங்க ரவுண்டெல்லாம். இங்கே வேறுங்க இப்போ சூப்பராக பெரிய சைஸ் பிஸ்கெட் வந்துருச்சுங்க. நம்ம இதை எடுத்துகிட்டு போய் மலனுக்குள்ளே வச்சிடலாங்க. பிஸ்கட் செய்யறதுக்கு மண்ணில் சூடு பண்ணிக்கலாம். மலன் நல்லா சூடாயிடுச்சுங்க. இப்போ தக்கை வச்சுக்கலாம். பிஸ்கட் மாவெல்லாம் ரெடி வேண்டி இப்போ சேப்பில் வச்சுருக்குறேங்க. உள்ள வச்சுக்கலாம். மைதா வந்துங்க உள்ள நம்ம மூடணும்னா தட்டுக்கு வெளியில எந்த காத்து வெளியில போவாதுக்காக மைதா போட்டுக்கலாம். சைடெல்லாம் நல்லா 20 நிமிஷம் மிதமான சூட்ல நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம டார்க் பேண்டசி பிஸ்கெட்டு சூப்பராக ரெடியாக இருக்குதுங்க. இப்போ நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா குழந்தையிலிருந்து பெரிய வரைக்கும் எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நாங்கள் செய்கிற முறையை நாங்கள் வீடியோவில் காமிச்சிருக்கிறோம். அதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. நாங்கள் இதை சாப்பிட்லாங்க. இப்போ கட் பண்ணி நம்ம உருக்கி ஊத்தின சாக்லேட்டு இந்த இடத்த பாருங்க, லேயர் லேயரா அழகா இருக்குது. இது பாருங்க, பார்த்தாவே சாப்பிடணும் போல இருக்குது. இப்ப நான் சாப்பிட போறேன். சூடா சாப்பிடுங்கட்டி அது தெரியல கண்ணு. மெல்ட் ஆகி உருகுறது வந்து ஆறுனாதான் நல்லா அழகா உருகி வரும். செம்மையா இருக்குது இந்த பிஸ்கட்டுக்குள்ள அந்த சாக்லேட்டு. பிஸ்கட் பாருங்க சூப்பராக வந்துருக்குதுங்க. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. எங்களையும் உங்கள் வீட்டு பிள்ளைகளாக நினச்சி எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம மைதாங்க பட்டர் நிறைய சேர்த்துனால நம்மளோட பிஸ்கட் வந்து நல்லா மொறு மொறு நல்லா வந்துருக்குது. நம்ம உருகி ஊற்றின சாக்லேட்டு மெல்ட் ஆகி சூப்பராக இருக்குதுங்க. டேஸ்ட்டு பார்க்க மொறு மொறுன்னு இருக்குது. இதே போல கலகலப்பான வீடியோ பார்க்கணும்னா வில்லேஜ் சூப்பர் குக்கிங் சேனலுக்கு மறக்காம லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களுடைய நிறைகுறைகளை கமெண்ட்ல போடுங்க, சரி பண்ணிக்கிறோம். பிஸ்கெட்னா ரொம்ப பிரியப்படுறது நம்ம குட்டீஸுக்கு தாங்க. வந்துட்டாங்க, கொடுத்துடலாங்க. ஹாய் தங்கங்களே. இந்த பக்கம் எடுத்து கொடுங்க.